ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க கடையில் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு ஜாம் தான். ஜாம் பக்கெட்டை வாங்கி ஆசையாக சாப்பிடுவாங்க. அதை எப்படி ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிங்களை சேர்த்துக்கலாம். 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தக்காளியில் இருக்க மேலே இருக்க தோல் வந்து வெடித்து இருக்கும். இதுதான் வந்து இதோட ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா தக்காளியில் இருக்க சாரெலாம் வெளியில் வந்துடும். கரெக்டாக 5 நிமிஷம் வெந்து இந்த தோல் வெடித்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் நம்ம உரித்து தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி நிறையா இருக்கனால நான் 2 ஜாராக போட்டு இதை அரைச்சி எடுக்க போகிறேன். மீதி இருக்க தக்காளியும் இப்போ நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தோலில் கொஞ்சம் தக்காளியோட ஜூஸ் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எடுத்துட்டோம்னா அதில் இருக்க ஜூஸ்லாம் வந்து வெளியில் வந்துடும். நம்ம இதையும் நம்ம தக்காளி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஜாம் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம வாங்கி ஜாம் செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சும் நம்ம 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும். வந்து தண்ணி ஈரம் இல்லாத கரண்டிங்கில் ஸ்பூன்களை போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 குழிக்கண்டு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா 4 ஏலக்காய் போட்டு நல்லா வெடிக்கட்டும். அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு நல்லா செவந்துக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் 10 பேரிச்சம்பழத்தை நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நெய்யில் நல்லா வதங்கிக்கிட்டோம். அடுப்பை வந்து சிம்லே வச்சு இந்த மாதிரி வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம நெய்ஸாக அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூட 250 கிராம் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் எந்த சுகர் வேணாலும், நாட்டு சர்க்கரை, வெல்லம், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ தக்காளிக்கு 250 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாகவே வச்சுருங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சோன்னா சீக்கிரமாக அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா திரண்டு வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. தக்காளியோட அந்த சிகப்புலேயே வந்து ஜாம் வந்து சூப்பரான கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அல்வா மாதிரி இது நல்லா பிறண்டு வரணும். நம்ம போட்டிருக்க நெய் வந்து நல்லா மேலே ஷைனிங்காக தெரியணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா தான் ஜாம் வந்து ரொம்ப திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கெட்டு போகாமலும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம கடையில் வந்து கண்ட கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்து ஜாம்களை வாங்கி சாப்பிட்றதை விட இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே ஜாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஜாமை நம்ம குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை, பிரெட்டு, கட்லெட்டு, அப்புறம் நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் அதுக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.